ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கஸ்டர்ட் பவுடர் நம்ம வீட்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கஸ்டர்ட் பவுடர் எல்லா கடைகளுமே நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிள் கிடையாது ஸோ அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு காசும் மிச்சம் அதே டைமில் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்குங்க கஸ்டர்ட் பவுடர் செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு கப்பில் சர்க்கரை எடுத்திருக்கேங்க இதே கப்பு தான் நான் அடுத்து ரெண்டு இன்கிரீடியன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க இந்த கப்பவே தான் நான் அடுத்து வரப்போகிற ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அடுத்த இன்கிரீடியண்ட்டாக நான் இங்கே கப் அளவுக்கு கான்ஃப்ளாரு அந்த பவுடர் சுகருக்கு இல்லைங்களா அதில் அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன் அண்ட் அடுத்ததான் கப் போல் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த ரெண்டுமே வந்து நான் இனிஷியலாக சர்க்கரை எடுத்தேன் இல்லையா அதே கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேங்க அரை அரை கப் அளவுக்கு இப்போது இது கூட இன்னும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க அடுத்ததான் கொஞ்சம் போல் எல்லோ கலர் ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்சளவுக்கு அதுவே போதுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்த பின்னாடி மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனாக அகைன் திருப்பியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சதுங்க நம்மளோட ஹோம் மேட் கஸ்டர்ட் பவுடர் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான வேலை ஒரே ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா ஸோ அவ்வளோதாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு டைமும் மிச்சம் இதுக்கான செலவும் மிச்சம் ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் சில பொருட்களை நம்மளே வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும் செலவும் கண்டிப்பாக ரொம்பவே கம்மியாகுங்க ஸோ இந்த ஈஸியான ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடரை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்